ஜாயின் பண்ண பாகவதாலுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. நீங்க அந்த ஈவெண்ட் ஷெட்யூல்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு பகவத் சங்கல்பம் ஆச்சாரிய அனுகிரகத்துல இந்த ப்ரோக்ராம் எப்படி அடுத்த லெவல்ல எடுத்துன்னு போறதுன்றது பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு பசங்கள்லாம் வந்து ரொம்ப நன்னா சேவிச்சுட்டு இருந்தா மூணு வாரமா, அதனோட பலன் தானோ தெரியல. இந்த மாதிரி வந்து ஸ்ரீமதி பிரபா சேனிஷ் அஸ் அக்ரீட், இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து எப்படி சம்பிரதாயத்துல வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்துன்னு போறதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்னு சொல்லுவேன். ஏன் இது பர்ஃபெக்ட் டைமிங்னா, இப்ப நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால போய் எல்லாரையும் உட்காந்து சுதர்ஷனாஷ்டமி ஜெபம் பண்ணலாம்னா யாரும் வந்திருக்க மாட்டான். இந்த பவர் ஆஃப் கன்விக்ஷனுக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஒரு இன்சிடென்ட் இருந்தாதான் அந்த கன்விக்ஷன் ஜாஸ்தியா வருது. அன்பார்ச்சுனேட்லி இந்த ஸ்ரீமதி கீதா தேசிகன் வந்து நேத்து சொல்லிட்டு இருந்தா, இந்த நேத்து ஜாயின் பண்ண அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், உயிர் பழச்சதே வந்து இந்த ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா ஜபத்தினாலதான் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு கன்விக்ஷன் வந்து வந்திருக்குன்னா, இட்ஸ் பேசிக்கலி டிஸ்பல் த ஃபியர் இன் த லாஸ்ட் த்ரீ வீக்ஸ். ஒரு ரொம்ப நல்ல கோட் ஒன்னு வந்தது, ஒரு இன்விசிபிள் வைரஸ் கேன் ஸ்கேர் யூ சோ மச், டோன்ட் வரி, த இன்விசிபிள் காட் ஹஸ் மோர் பவர் டு சேவ் யூ அப்படின்னு. ஸோ அந்த கன்விக்ஷன் எப்போ வந்ததுன்னா, இந்த லாஸ்ட் த்ரீ வீக்ஸ் ஆர் வி குட் ஆக்சுவலி சீ இட் வெரி விசிபிளி வித் ஆல் தோஸ் பாகவதாஸ் ஜாயினிங் டே இன் அண்ட் டே அவுட். அதே சுதர்ஷன் அஷ்டகம் தான் டெய்லி சொல்கிறோம், பட் ஒரு 60-70 பேர் டெய்லி ஜாயின் பண்ணிக்கிறாள். அதனால திஸ் இஸ் அ கிரேட் டைம் டு கோ பேக் டு பேசிக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் வேர் வி நீட் டு பி அப்படின்ற மாதிரி தோணித்து. அதுவும் இல்லாமல் எவ்ரி கிரைசிஸ் ஆக்சுவலி ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாள். இன்னைக்கு ஆக்சுவலி காலக்ஷேபத்துல ஆச்சாரியன் வந்து சிலத்தும் போது ஸ்ரேயாம்சி பகுவிஞ்ஞானின்னு சொல்லிட்டு, ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு நிறைய தடங்கள் வரும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நடக்க போற நல்லதுக்கு காரணமே நிறைய பெரிய உலகத்திலேயே இருக்கிற பெரிய தடங்கள் தான். ஸோ அதனால வந்து இது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்னு ஆச்சாரியன் அனுகிரகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்மள மாதிரி நிறைய பேர் ஓவர்சீஸ்ல ஆக்சுவலா இருக்கும். இந்த லாஸ்ட் த்ரீ வீக்ஸ்ல த நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஹவ் ஹேப்பன்ட் இஸ் அன்பிலீவபிள். இப்ப நிறைய பேர் வந்து அப்பா அம்மா பராமரிச்சுட்டா போக முடியாம இருக்கா, ஸ்டார்த்தத்துக்கு போக முடியாம இருக்கா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து சம்டைம்ஸ் இட் மேக்ஸ் மீ ஒண்டர், ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு எமர்ஜென்சிக்கு போய் நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபியர், இட் ரியலி மேக்ஸ் இஸ் ஒண்டர் இஸ் இட் ஆல் ஒர்த் இட். நம்ம பேசாம ஒரு நாள் பக்கமோ இல்ல ஒரு காஞ்சிபுரத்துலயோ அக்ரஹாரத்துல இருக்கலாமா, இல்ல இங்க வந்து இது பண்ணணுமான்ற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் பாசிபிளி அ குட் டைம் for us to start thinking about it. I don't know how many of you thought, is it really worth basically going through this in a country where we are stuck without even able to move out of the house. I felt the same. அதே மாதிரி எனக்கு வந்து பர்சனல் ரிக்ரெட் என்னன்னா, நான் மடத்திலேயே இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆக்சுவலாக அப்பெல்லாம் கத்துக்காம விட்டுட்டு இப்போ வந்து ஆரம்பிக்கும் போது டெய்லி வேத கிளாஸ் நான் சொல்லும் போது என் பையன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 தடவையாவது சிரிப்பான் என்னோட ஸ்வர வேதத்துக்கு. ஸோ அதனால இதெல்லாம் சின்ன வயசுலயே ஸ்டார்ட் பண்ணோன்னா ஐ திங்க் தட் ஹஸ் லாட் ஆஃப் வேல்யூ. And definitely, I don't have any doubts, all the kids who have been reciting in the last 3 weeks will definitely become big in Sampradayam. It's just a question of when. Nama ippi aarambichona, it will be useful for them. Otherwise, they will also go through the same thing as what we go through now. Otherwise, ellathiyum mudichittu ayyo, eppo poi Sampradayathil theedradhen. So this is a great platform, and she has taken a great initiative to be with us. And in the or a great opportunity, I would really like to thank her sincerely on behalf of everybody here. Enna pannala eppadi pannalam gnrade I will let you listen to her for the next 30 minutes. Thank you so much. Adi and the news Karunakara Sunindra Guruvarya Padambujam Navani Tanatottam Sam Guru Pankti Shriyan Namaha Namasabhai inge irukkira inda audience kella eppadi krutagnyate therivikkiradune theriyala. ஏன்னா சம்பிரதாயத்தை இன்னைக்கு குளோபலா அலைவா வச்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். அணியே ஆல்சோ ஹேஸ் த பாக்யம் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ தட்ஸ் ஜஸ்ட் வண்டர்ஃபுல். இப்போ சுவாமி சாதிச்சா மாதிரி கிரைசிஸ் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹார்னஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு இட்ஸ் ஃபுல்லெஸ்ட். ஸோ டுடேஸ் டாக் இஸ் அபவுட் ஹவு டு ஹெல்ப் சில்ட்ரன் க்ரோ இன் சம்பிரதாயம். That was the topic decided by Swami and Adiyan together by the grace of Acharyas. So, idu Adiyan vandu English liyum Tamil liyum kalandhu solren. Ena I believe the audience has a few children and also some youngsters who probably would find it a little more convenient in English. Definitely, sampradaya vishayam garathanaala Tamil liyum sethu adha pandra maadhiri vechukalam.
இப்போ சம்பிரதாயம் அப்படின்னா என்ன அப்படிங்கறதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். For the convenience of everybody, Adiyan has tried to create a slideshow which would be running on your screens right now. So you can follow the slideshow and also listen on. So, Sampradayam அப்படின்னா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சம்பிரதாயம் இஸ் சம்திங் விச் இஸ் பீன் கிவன் வெல் அப்படிதான் சொல்லணும். சம் அப்படின்னா சம்யக் அப்படின்னு அர்த்தம், நன்னா அப்படின்னு அர்த்தம். நன்னா பிரதானம் பண்ணப்பட்டது சம்பிரதாயம், நன்னா கொடுக்கப்பட்டது சம்பிரதாயம். So essentially, sampradayam is something that has been received by somebody from someone. So who is the one who is given and who is the one who has received? And if we receive something like something in the line of sampradayam, something related to sampradayam, what will we gain? So by getting into the line of sampradayam, what will children actually get? That is the motive of today's talk. Can I have the next slide, please, Swami? Can the next slide come up, Swami? So by getting into the line of sampradayam, children will get empowered. Empowered அப்படின்னாக்க நல்ல ஒரு சக்தி அடைஞ்சவாளா ஆயிடுவா குழந்தைகள்லாம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு அந்த எம்பவர்டுங்கிற வேர்டிலேயே சில விஷயங்கள் இருக்கு. So let me just read out what is there in the slide and I would be explaining each one of these titles. E stands for entitled as you are. Everyone is entitled to sampradayam. We'll know what that is very soon. Next, sampradayam is a marvelous treasure, and this marvelous treasure can be achieved through positive parenting, outstanding conviction, good work plan and execution, having exemplary companions, remaining rooted, elevating oneself to excellence, thus delivering divine duty. So இதுல இருக்கிற ஒன்னொன்னும் என்ன ஆக்சுவலி சொல்ல வருது அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். சம்பிரதாயம் அப்படிங்கறதுக்கு ஆல் ஆஃப் அஸ் ஆர் என்டைட்டில்ட் அப்படின்னு இப்போ அப்படின்னு சொன்னேன். என்டைட்டில்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டா உரிமை உடையவா அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் சம்பிரதாயத்துல உரிமை இருக்கு. ஏன்னு கேட்டா நம்மளுக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பிரதாயம்னா என்ன? நன்னா கொடுக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோம். சம்திங் விச் இஸ் பீன் கிவன் பை சம்வன் டு சம்வன். சோ எசென்ஷியலி த கிவர் அண்ட் த டேக்கர் ஆர் கனெக்டட் டு ஈச் அதர். சின்ஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் என்டைட்டில் டு சம்பிரதாயம் ஆஸ் அடியன் இஸ் சேயிங் நவ், இட் மீன்ஸ் தட் வி ஆர் ஆல் கனெக்டட் டு த சேம் சோர்ஸ் அண்ட் த சோர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் லார்ட் ஸ்ரீமன் நாராயணன். எம்பெருமான் கிட்டேந்து ஆரம்பிக்கிறது சம்பிரதாயம். ஓரான் வழியான சம்பிரதாயம் நம்மளுடையது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவா பெரியவாள். எம்பெருமான் கிட்டேந்து பிராட்டிக்கு கொடுக்கப்பட்டு, பிராட்டி விஸ்வக்சேனருக்கு கொடுத்து, விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் வழியா ஆச்சாரியர்கள் வழியா இன்னி வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கு அந்த சம்பிரதாயம். ஆச்சாரியர்கள் கோஷ்டியில அவாவாளுடைய மாதா பிதாவும் சேர்த்தி, அவாவா அம்மா அப்பாவும் ஆச்சாரியனா இருந்து குழந்தைகளுக்கு இந்த சம்பிரதாயத்தை கொண்டு போய் சேர்க்கறா சேர்க்கணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை. அதனால இது நம்மளுக்கு உரியதான ஒரு சொத்து. வி ஆர் என்டைட்டில்ட் ஃபார் திஸ். கேன் ஐ ஹாவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் சுவாமி? சோ எசென்ஷியலி நவ் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் சம்பிரதாயா அண்ட் ஹவு இட் இஸ் டைரக்ட்லி பாஸ் டவுன் ஃப்ரம் பெருமாள், handed over through generations, and hence we are entitled to receive it. So essentially, Adiyan is here to make an appeal to dear children
that please realize that Sampradayam is not something very far away from you. It is your belonging. It's something like a prized possession of yours, something like a toy which you feel you must possess, a nice dress which you feel you must possess. It belongs to you. So go and claim it. That is the first step. Next is, can I have the next slide, Swami? Next is, now, as Adiyan said, Sampradayam belongs to each and every person. So, getting hold of one's belonging is certainly required. But sometimes, and the belonging romba precious illana, namba adukku perusa paadu padanumnu nenaikka maatom. If it's a treasure, then definitely we'll go for it. And that is exactly what is said about our Sampradayam. Our Sampradayam is an inexhaustible kind of wealth, you can say. Because Alavandar himself says that Sampradayam is a treasure. Dhanam madiyam tavapada pankajam, he says. Alavandar was a big king. I'm sure many children would have heard this story. And of course, all the elders would be knowing the story. So I would narrate this in English. Alavandar, Yamunacharya as he was called, or Yamuna as he was named when he was born, ended up becoming a great king because of his wisdom. So he was ruling a kingdom at a time when his Acharya Manakal Nambi decided that it's time for him to come and look into Sampradayam and get into that path. So he made great attempts to make Alavandar understand that this indeed is your treasure. He went and told Alavandar, or Yamuna, let's say Yamuna for the time being. He went and told Yamuna that I have a big treasure of yours, an ancestral treasure of yours with me, which I want to hand over. Now Yamuna at this time was not oriented to anything spiritual. So he said, see, I have all the treasures in the world. I'm a king. So I really appreciate your sincerity that you came to me to hand over my treasure, but I would say you can keep it for yourself. To which his Acharya Manakal Nambi said, no, I do want to hand over your own property to you. It would be only rightful for you to possess it. So Alavandar said, fine, just come and show me where my property is. Manakal Nambi took him directly to the shrine of Srirangam and showed him the beautiful Lord reclining on the Sesha, Periya Perumal, Lord Ranganatha. And he said, see, he is your treasure. Now looking at Lord Ranganatha and receiving the blessings of his Acharya and various sermons from him later on, Alavandar realized, Yamuna realized, and thus became Alavandar, and ended up writing that this indeed is treasure. The Lord's holy feet are treasure. Dhanam madiyam tava pada pankajam, he said. So this is ancestral wealth, as Alavandar told us. Swami Deshikan says very clearly, Astime hasti shailagre vastu paitamaham dhanam. This Lord at Hastigiri, at Kanchipuram, on this great mount of Hastigiri, is the one who has been handed over as treasure by my great grandfather. So like this, Sampradayam, the Lord, aspects associated with the Lord are all a marvelous treasure. Nambala pokkishama padugaakka vendiyathu indha sampradayam. Appadi padugaathu periyavaalna nammalku kondu vandu kuduthada namba padugaathu vechikanum, adha poshikkanum, adha valakkanum, piragu santathigalukku kudukanum. Adhu eppadi pannalam? How to hand over this marvelous treasure which we have got because of our entitlement to posterity is what we are going to look at next. Can I have the next slide, Swami? So what do we do in the treasure poshikkanum, sampradayatha valakkanum, kolandaigalukku sampradayatha kondu poi kudukkanum appadina enna pannanumnu keta, modamodalla positive parenting. Everything begins with a parent for a child. So, positive parenting is of paramount importance.
பேரண்டிங் பேரண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு போய் இப்ப பார்த்தோம்னா, திஸ் இஸ் அ ஹாட் டாபிக் இன் சோசியல் மீடியா. தேர் ஆர் சைட்ஸ் லைக் பேரண்ட் சர்க்கிள் டாட் காம், மாம்ஸ் பிரெசோ அண்ட் சோ மெனி. சோ ஆல் ஆஃப் தெம் கீப் கிவிங் டிப்ஸ் அபவுட் ஹவு டு கோ அபவுட் பேரண்டிங். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் தட் ஆல் ஆஃப் தெம் சஜஸ்ட், இட்ஸ் ஆல் குட் திங்ஸ் கேன் பி டேக்கன் ஃப்ரம் எனிவேர் அண்ட் எவ்ரிவேர், பாலாபி சுபாஷித்தம்னு சொல்லுவா. ஸோ அவ எல்லாமே ரொம்ப நன்னா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, லீட் பை எக்ஸாம்பிள். குழந்தைகள் நம்ம சொல்றத காட்டிலும் செய்யறத பார்த்து தெரிஞ்சுப்பா. ஆச்சரணத்துல என்ன இருக்கோ அதுதான் ரொம்ப ஈஸியா கிரகிக்கப்படும். சில்ட்ரன் இமிட்டேட் வெரி வெல். ஸோ இஃப் அ பேரண்ட் இஸ் ஃபவுண்ட் டூயிங் வாட் ஹீ சப்போஸ் டு டூ டு பில்ட் சம்பிரதாயம், definitely the children in that house will be following sampradayam. அப்படினா என்னன்னு கேட்டா, அவாவாளுக்குரிய அனுஷ்டானங்களை பண்ணணும், விடாம பண்ணணும். புருஷாளா இருந்தா சந்தியாவந்தனத்தை அவசியமா பண்ணணும். அண்ட் வெரி வெரி சிம்பிள் திங்ஸ், எம்பெருமானுக்கு அம்சே பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கறத ஒரு ஆக்டிவிட்டியா காமிக்கணும். பெருமாள் திருவாராதனம் பண்ண தெரிஞ்சுண்டு பண்றது வசதி. அப்படி ஒரு கால் ஏதாவது காரணத்தினால பண்ண முடியல, தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட, என்ன அன்னத்தை ஸ்வீகரிக்கிறோமோ அதை பெருமாளுக்கு அம்சே பண்ணிட்டு ஒரு கூடாரை வெல்லும் சீர் சொல்லி, இல்ல கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லியாவது பெருமாளுக்கு அம்சே பண்ணிட்டு அந்த பகவத் பிரசாதத்தை தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆக்டிவிட்டியா குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி எழுந்த உடனே ஹரி 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 அப்படின்னு ஏழு தடவை சொல்லுங்க அப்படின்னு, இட்ஸ் அ ஸ்மால் பிராக்டிஸ். வி டீச் அவர் கிட்ஸ் டு கிரீட் குட் மார்னிங், சே குட் நைட். இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி கேன் டெல் தெம் டு சே ஹரி இன் த மார்னிங் அண்ட் மாதவா அட் நைட், சே கோவிந்தா வைல் ஈட்டிங், சே நாராயணா வென் யூ கிரீட் சம்வன், சே ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா. வெரி பியூட்டிஃபுல்லி இஎஸ் முகுந்தன் மாமா ஹஸ் கல்டிவேட்டட் தட் கல்ட் அமங்ஸ்ட் மெனி சில்ட்ரன். தே ஆல் கிரீட் ஈச் அதர் சேயிங் ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா. ஸோ தீஸ் பிராக்டிசஸ் கேன் பி ஷோன் டு சில்ட்ரன் பை அப்சர்விங் அட் ஹோம். ஸோ அனுஷ்டானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்துல அனுஷ்டானம் பண்றது ரொம்ப முக்கியம். அனுஷ்டானம்னா பெரிய லெவல் அனுஷ்டானம் அவசியம் பண்ணணும், ஆனா பேசிக்ஸாவது கண்டிப்பா பண்ணணும். த நெக்ஸ்ட் திங் இஸ் டு ப்ரமோட் ட்ரெடிஷன். நவ் வி சீ தட் தி எஃபெக்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர் இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் இன் ஆர் சொசைட்டி, வெரி ப்ரிவலண்ட். அண்ட் ஆஸ் சுவாமி செட், மெனி பீப்புள் செட்டில்ட் ஓவர்சீஸ் cannot really escape that influence because the whole society surrounding is like that. So the kind of outfits we wear or the food we eat or probably the television shows that we watch are all not very pro tradition, I would say, many a times. So we make an attempt to promote tradition at home. How do we do that? ஒரு நாலு கிழமை அப்படின்னு வந்ததுன்னா, அன்னைக்காவது கண்டிப்பா நம்ம ஸ்வரூபத்துல இருக்கணும். தினமே ஸ்வரூபத்துல இருந்தா ரொம்ப வசதி. அப்படி முடியல, இல்ல அந்த அந்த அளவுக்கு இப்போ இல்லை அப்படின்னாலும் நாள் கிழமையிலேருந்து ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு ஸ்வரூபத்தோட இருக்கிறது, அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுவாளோ அதெல்லாம் பண்றது, சாதாரணமான விஷயங்கள். வாசல்ல கோலம் போடுறது தினமும் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி. அப்படி தினமும் பண்ணலைனாலும் அந்த நாலு கிழமையில அவசியம் பண்ணணும். மார்கழி மாசம் முழுக்க கோலங்களை போடணும் அவசியம். மார்கழி மாசம்னா கார்த்தால எழுந்து பொங்கல் பண்ணி தனுர்மாச ஆராதனம் பண்ணி ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரி பண்றது. ஆழ்வார் ஆச்சாரியா திருநக்ஷத்திரம் வந்ததுன்னா அவளை பத்தி தெரிஞ்சுண்டு அதை ஆத்துல கொண்டாடணும். வி ஷுட் மேக் இட் அன் ஆக்டிவிட்டி விச் இஸ் அப்சர்வபிள் பை சில்ட்ரன். லைக் there should be something noticeable for them. இப்ப பெருமாள் சன்னதியில நின்றுண்டு அந்த ஆழ்வாருடைய வாழி திருநாமத்தை அன்னைக்கு சொல்லணும், எந்த ஆழ்வாருடைய திருநட்சத்திரமோ அன்னைக்கு. அப்போ குழந்தை வந்து கேட்கும், இன்னைக்கு என்னப்பா, why are you chanting this அப்படின்னு ஒரு question வரலாம். So that creates awareness. So we should promote being traditional at home. And in fact, we should also promote being traditional when we are going
அவுட் டு ட்ரெடிஷ்னல் பிளேசஸ் இப்ப பார்த்தோம்னா மெனிய டைம்ஸ் கோவிலுக்கு போகும் பொழுது கூட குழந்தைகள்லாம் தே ஆர் நாட் டூ கம்ஃபர்டபிள் வேரிங் ட்ரெடிஷ்னல் க்ளோத்ஸ் ஸோ வி கேன் ட்ரெஸ் அப் வெரி ட்ரெடிஷ்னலி வென் வி கோ டு அ டெம்பிள் ஆர் வென் வி ஆர் கோயிங் ஃபார் சம் கல்ச்சரல் கேதரிங் அண்ட் மேக் சில்ட்ரன் ஃபீல் தட் திஸ் இஸ் அ நைஸ் வே டு டிஸ்பிளே ஒன் செல்ஃப் ஸோ ட்ரெடிஷன் இஸ் குட் பி ட்ரெடிஷ்னல் கெட் யுவர் interest in being traditional is what we have to tell our children by being traditional ourselves so we promote tradition like that so these are all some aspects of positive parenting then we go on to the next aspect which is having outstanding conviction na enna nu ketta romba alaga nama periya vaalna adukku mahavishwasam appdin oru per vechiruka நம்மளுடைய சம்பிரதாயத்துல நம்மளுக்கு முதல்ல மகாவிஸ்வாசம் வேணும் இதுதான் ரைட் திங் டு ஃபாலோ வி ஆர் ஆன் த ரைட் பாத் அப்படின்னு எல்டர்ஸ் ஹாவ் டு பிலீவ் தே ஹாவ் டு பிலீவ் ஃபர்ம்லி தே ஹாவ் டு பிலீவ் கம்ப்ளீட்லி அண்ட் இஃப் தே ஹாவ் தட் பிலீஃப் இட் கேன் பி இன்கல்கேட்டட் இன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸோ கன்விக்ஷன் கேன் பி இன்கல்கேட்டட் ஒன்ஸ் வி ஹாவ் இட் ஆர் செல்ஸ் ஸோ அது கன்விக்ஷன்னா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம பார்க்கலாம் குழந்தைகளுக்கு தே வாண்ட் சம் ப்ரூஃப் ஃபார் பிலீவிங் எவ்ரி திங் ஸோ வி டெல் தெம் ஸ்டோரிஸ் ஸோ தட் தே கேன் பிலீவ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கருட தண்டகத்தை சுவாமி தேசிகன் சொன்னார் அப்போ பாம்புகளால ஏற்பட்ட ஆபத்து அவருக்கு நீங்கித்து அப்படின்னு நம்ம ஒரு கதை சொல்றோம்னு வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு அதை வந்து நம்ம ரொம்ப கன்விக்ஷனோட சொன்னோம்னா அந்த பிஞ்சு மனசுல அது போய் இறங்கும் அண்ட் சச் திங்ஸ் கெட் இம்ப்ரிண்டட் இன் த யங் மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஒன் சச் இன்சிடென்ட் வேர் சம்திங் லைக் திஸ் காட் இம்ப்ரிண்டட் இன் டு தி மைண்ட் ஆஃப் அ சைல்ட் And how the child exhibited conviction is something that I would like to share on this platform. It so happened that one of Adiyan's students learnt Garuda Dandakam when Adiyan was in Pune. She learnt Garuda Dandakam from me. And then she used to recite it every day. And she knew this story that Garuda warded off the evil that came in front of Swami Deshikan. The snakes and that whenever Garuda Dandakam is recited it will save you from any kind of trouble so this is the bottom line that got imprinted in her mind at that tender age of 8 years it so happened that one day this child happened to put some toy bead into her nose and her nose got blocked one of her nostrils got completely blocked and the mother panicked and rushed her to the pediatrician The child was very, very exceptionally calm all through. She did not cry. She did not make a noise. In fact, when the bead went inside, the mother was not around. She went and reported the incident to her mother. She said, see, something has happened. I think I have put something into my nostril. The mother rushed to the pediatrician. And the pediatrician, after a lot of struggle, removed the bead. The child did not cry even when the bead was being removed. After the entire incident, the doctor herself was amazed. And she asked the child, I have never seen a brave child like you. You're really brave. What made you so brave? The doctor questioned the child and the child replied that I have been reciting Garuda Dandakam in my mind. And I know that Garuda will come and save me from this trouble. This is the kind of conviction that was exhibited by the child at the tender age of 8. It was told with conviction, it was received with conviction, and this outstanding conviction will take this child through to great heights in future. So, this kind of conviction is what we need to build in children. So, once this conviction, this belief comes in, then we actually go on to the work, plan, and execution of inculcating kids into the line of Sampradaya. So, how do we go about it? Kids, I would say up to the age of 20, we can classify them as kids itself, I would think. Because up to the age of 20 is the age of learning without responsibility. Without much of responsibility, without any other responsibility other than learning.
So, for the first 10 years, that is age 1 to 10, I put it like that. Because even at a tender age of 1, we can make children say Hari Hari Govinda or make them chant bhajans. So, ages 1 to 10 years, what should be the target? என்ன பண்ணணும், 10 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், என்ன சொல்லி கொடுத்தா சம்பிரதாயத்துக்கு அவளால வர முடியும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல லாங்குவேஜ் கத்துக் கொடுக்கணும். லாங்குவேஜ் ஸ்கூல்ல அவ கத்துக்கிறாங்க, பட் பெரும்பாலும் சம்பிரதாயத்துக்கு தேவையான லாங்குவேஜஸ் ஸ்கூல்ல அவைலபிளா இருக்கிறது. நாட் மெனி ஸ்கூல்ஸ் ஹாவ் லாங்குவேஜஸ் லைக் சான்ஸ்கிரிட் ஆர் தமிழ் ஆர் தேர் ஓன் மதர் டங் ஃபார் தட் மேட்டர். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி நான் தமிழியன்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபோரம், பட் Sampradayam is for everybody. So, reading their own mother tongue, learning their own mother tongue is also equally important, because Adiyan knows of quite a few children who can read the Prabandham in Kannada script or Telugu script because they are more used to that and they live in those states. So, essentially, learning to read and write languages by the age of 10 is very, very essential. And it's very important for Sanskrit because reading pronouncing Sanskrit the right way is the first step to being in Sampradayam. Ena vaarthaigala olunga ucharanam pannina aacharyaloda thiruvulla uhakku avlo alaga ezhuditu poiruka adu alaga tappillama sollanum adu da namba avalukku panna koodiya modal kainthiru appadi language basics padikinom. Next is memorizing. The memory is extremely sharp up to the age of 5 or 6 and even up to 10, it's quite good. So, very effortlessly, kids can take up what is given to them at that time. So, as far as possible, stotra paadangal, prabandangal, ella inda 10 vayasukulla mukkavasi mudikka muyarchi pannanum. Adukku enna format o, enna planning o, adha romba meticulous a panni, adha follow panna try pannanum. Idhu oru aspect. And inda vayasila kuzhandhaigala okkaathi vekkuradhum easy. 10 வயசுக்குள்ள குழந்தைகளை உக்காருன்னு சொன்னா உக்காரும், உக்காரு அப்படின்னு நம்ம ஒரு கால் மிரட்டினா கூட கேட்பான். திஸ் இஸ் தி ஏஜ் வென் தே ஒன்லி லிசன் அண்ட் டோன்ட் க்வெஸ்சன். தி நெக்ஸ்ட் கேட்டகரி 11 to 20 ஸ்டார்ட் க்வெஸ்சனிங், விச் இஸ் அ வெரி குட் திங் ஆக்சுவலி பிகாஸ் தே ஆர் லேர்னிங் டு திங்க் அண்ட் அனலைஸ். பட் விதவுட் நோயிங் த பேசிக்ஸ், வென் தே என்டர் தி பேசிக் லெவல் அட் தி க்வெஸ்சனிங் ஏஜ், தென் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸோ at the age, in the age group of 1 to 10, it's best to even use force if required to make them sit, memorize and learn basics. Adukapram therma enforce pandrada illama we can make it very interesting for them by telling them short moral stories. Appadi chumma bedtime stories sollungo appadinu adiyenudaya pillayudaya school la sonnala enga ma'am solli iruka adeno raatri kada kekkanum appadinu. அந்த கேட்கக்கூடிய கதைய சின்ன சின்ன சம்பிரதாய கதைகளா நம்ம சொல்லலாம். தேர் ஆர் சோ மெனி அவைலபிள், இட் இஸ் அ ட்ரெஷர் ஆஃப் ஸ்டோரிஸ். சோ வி கேன் ரீட் அப் ஆன் தோஸ் ஸ்டோரிஸ் ஆஸ் பேரண்ட்ஸ் அண்ட் சேம், அண்ட் தென் வி கேன் நரேட் தோஸ் ஷார்ட் மாரல் ஸ்டோரிஸ் டு தெம். அண்ட் தி பெஸ்ட் திங் வுட் பி ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், விச் இஸ் இன்சிடென்டலி ஹேப்பனிங் ஆன் அ குளோபல் பிளாட்ஃபார்ம் நவ் இன் அ ஃபோரம் கால்ட் வந்தே ராகவம் விபும். ஐ எம் ஷுர் மெனி பீப்புள் ஹியர் வுட் பி அவேர் ஆஃப் தட். Very beautiful activities like drawing or just decorating a picture, etc., have been given to students, and Adiyan is seeing so many kids enjoying and doing it by themselves. They don't have to be told to do an activity. It interests them on their own, personally. So activity-based learning is another aspect that can be given to kids of the first age group, that is 1 to 10 years. Then when we go on to kids of the age group of 11 to 20, we move on to development of language, which means teach them some basic amount of grammar. If they know grammatical aspects of the language, the beauty of the language, then they can start appreciating the work by itself. And one thing that Adiyan believes in is that this development of language can be brought about through Sampradayam itself, because we have very simple yet very, very meaningful and intense texts in our mythology which can help children develop language too. The best example is the Ramayana. Ramayana shlokas are relatively simple to understand from grammar point of view and they are enriched with meaning.
So language development can happen in the age group of 11 to 20. And the memorizing part continues in this age group. But here it can be done by telling them the meaning in short. Meaning in the sense, if swapadeshartham varikkum poga vendam. அவ்வளோலாம் புரியுமோ புரியாதோ 11-12 வயசுக்கு சின்ன சின்னதா இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஜிஸ்ட் இது அப்படின்னு சொல்லி கொடுத்து அவளுக்கு சொன்னோம்னாக்கா அதுல இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். அண்ட் தென் வி கேன் ஆல்சோ டெல் தெம் சம் மோர் ஸ்டோரிஸ் விச் வுட் ப்ராபப்ளி கிவ் தெம் லைஃப் வேல்யூஸ் லைக் புராணிக் ஸ்டோரிஸ். அண்ட் ஒன்ஸ் தே ஆர் ரிசீவிங் திஸ் வி ஆல்சோ டெல் தெம் டு பெர்ஃபார்ம் இன் திஸ் ஏஜ் குரூப். They can start narrating stories. They can start telling us what they feel about what they are learning. They can share their experiences, for which we create a platform in which they can present their skills in the form of cultural activities or skits. So this is a work plan and its execution for the higher age group. Now the next aspect, can we have the next slide please? The next aspect is very, very important, that kids cannot function alone. For that matter, man is a social animal. None of us can do anything alone. Sampradayam adhaan solradhu. Ellarum koodi irundhu kuliranum appadina aandaale sollirukka. Adanalae modhalla mukkiyam enna na identifying peers. Please parents, find friends for your children who would nurture interest in sampradayam for them. Adiyan knows that this is not this easier said than done, but definitely be on the lookout always. If that is not possible, we always have development of communities online like this. A platform that we are in today itself is a platform for performance, and we are seeing kids excel in performing here on this platform for the past 3 weeks. This is one great thing. And another wonderful thing that Adiyan would definitely like to make a mention here is the great effort done by E.S. Mukundan Mama. Adiyan doesn't know whether Mama is on the bridge, but Mama has created magic by performing, by conducting summer camps for many, many years now. This is a short duration course in which children reside and learn Sampradayam in a span of 3 days, 5 days, 7 days, and children are transformed. And the base by which Mama achieves this, E.S. Mukundan Swami, how he achieves this is, Tamil la solluva, chinna meena pottu periya meena pidikiradhu. What Mama does is, he takes a band of children along with him, who are trained in Sampradayam, and those children train kids who are coming newly. And that works like magic. So when children are examples for children, sajathiyargal, abdi solluva acharyalla, பெருமாள் அவதாரம் பண்ணி பண்ணி பார்த்தாராம், யாருமே அவரை வந்து நாடல, ரொம்ப குறைச்ச பேர் தான் நாடினா. ஏன்னா பெருமாள் நம்மளுக்கு எல்லாம் விஜாத்தியனா போயிட்டான். அதனாலதான் சரி நான் வந்து ஆழ்வார் ஆச்சாரியால அனுப்புறேன், ஏன்னா அவளும் உங்களை மாதிரியே சஜாத்தியர்கள், உங்களை போலவே அவளும் இந்த பிரகிருதி மண்டலத்தை சேர்ந்தவாளா இருப்பா, அவளை பார்த்து நீங்களும் வந்து சேரலாம் என்ன அப்படின்னு பெருமாளே யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி அது. அதை முகுந்தன் மாமா ரொம்ப அழகா யூஸ் பண்ணி ஹி ஹஸ் ரியலி shown us success stories through his summer camps. The next thing is to remain rooted to our sampradayam. When we talk about sampradaya pracharam and distributing knowledge about sampradayam, it just doesn't stop with knowledge. Knowledge is incomplete without practice. So jnanam, knowledge, and anushthanam, practice, are like two eyes of the sampradayam. And unless we have the right practice, we cannot pursue the right path. So basic practices need to be emphasized always, emphasized upon always. Basic practices na enna? Basic practices na ippo namba follow pannindru kome, the corona nala something which has been told to us by all governments across the world. For example, social distancing. So social distancing appadina enna? இப்படி தொடாதேங்கோ, கிட்ட வராதேங்கோ, விழுப்பு தீட்டு பாக்குறது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது அதே மாதிரி வாய தொடாத, மூக்க தொடாத, உதட்ட தொடாத அப்படின்லாம் சொல்றா இப்போ, தட் இஸ் எச்சல் பாருங்கோ அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி கீப் சானிடைசிங் யுவர் ஹேண்ட்ஸ், கீப் வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ் சொல்றா, அது கையலம்புறது. இந்த மாதிரி சின்ன 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 பிராக்டிசஸ் எல்லாம் தே ஆர் ஜஸ்ட் டைங் அ நேச்சுரல் டெத், காட் நோஸ் ஃபார் வாட் ரீசன், பட் இட்ஸ் ஹேப்னிங்.
So let's revive those roots back and remain rooted. So by doing all this, what do we achieve? Can I have the next slide, please? We can elevate ourselves to excellence. We have to train our mind into this completely. Adyen will just complete with a small story which impressed Adyen rather well. Now, when we say that we have to train the mind into Sampradayam, children, this story is especially for you. Can we divert our attention completely towards Sampradayam in this world which is so full of so many things, so many interesting things? There are wonderful things. We have cartoons running on screen. We have games. We have very nice videos being presented. So instead of looking into all that, why should we come into Sampradayam? As Adyen said some time ago, this is the right thing to have. Basically, this will give you the kind of happiness which cannot be limited by time and space. If you're watching TV for a while, if you're playing a game for a while, you're happy till you finish playing the game or till you finish watching the show. Once it is done, then your mind is blank. It's not filled with anything. So we essentially need to fill our minds with something which will keep us happy eternally. So we need to train the mind to be filled with Sampradayam. How do we do that? So let me tell you the story of a genie. It so happened that a person was walking through a forest and he happened to find a box and he heard a knock from inside the box. He was very curious to know who was knocking. So he went beside the box, stood there and asked, "Who is this?" A voice from inside replied that, "I'm a genie. And if you let me out, I will become a great servant of yours. I'll do whatever you say." Now this man was very thrilled. He said, "Oh wow, I'm going to get a servant for free." So he went to open the box. At that time, this genie gave him a warning. It said that, "See man, I will become your servant once you open the box. But I have one problem. I'm a very good servant but a bad master. So the moment you stop giving me errands, you stop giving me work, I will become your master and you will have to work for me." Now this man thought for a while. Now this seems a little risky. Should I take the risk or not? Then finally he decides that he has so much work to do and every day he will have so much of work to do that he will never keep the genie out of work. So he will always be able to give him work, is what the man thought, and let the genie out. It so happened that the man kept on giving work to the genie, which the genie completed in no time because the genie was extra efficient. And soon came a time when the man had no errands to give the genie. And so the genie said, "Well, now I am your master and I am going to give you work." This man got scared and he started running. He ran and he ran towards the same forest where he found the box. This time he found a sage sitting under a tree in the same forest. Now he thought that the sage should be able to save me from this situation. So he went and pleaded to the sage and told him his predicament. The sage whispered something into his ears and said, "You go and tell this secret to the genie, you'll be saved." It so happened that the genie came running and said, "Well, come now, I'm your master, I'll give you work." Now this man pleaded with the genie and said, "See, I forgot one important task which I had to give you. Please complete that for me and then I will become your servant." Now the genie took pity on the man and agreed. And now this man told the secret that was told by the sage to the genie. What was that secret? He pointed out to a tree in the forest to the genie and he said, "Oh genie, you have to climb up the tree and climb down. Again, you have to climb up and climb down. You have to keep on doing this exercise till I come and tell you the next task to do." That's it. The genie got caught. He kept on climbing up and down the tree and this man went away happily. Now this story is something related to our mind. The genie is our mind. Our mind is very, very fast. It is super fast. It will get engrossed in something and finish getting engrossed in that in no time. And it will want to look at something else. So what we need to do is we have to train the mind to get involved in one activity so seriously that it does not have any distractions. So திருப்பி சம்பிரதாயத்திலேயே ஊறி 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 அதுல அபியாசம் பண்ணிட்டே இருந்தோம்னா
நம்மளுக்கு அதுல ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், வீல் ஹாவ் அவர் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் தேர் அண்ட் தட் வில் பிகம் தி கோல் ஆஃப் அவர் லைஃப். நோ ஹியர் யூ மே திங்க் தட் தி ஜீனி இஸ் டூயிங் சம்திங் ஃபியூட்டைல் பை கோயிங் அப் அண்ட் டவுன். ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் ஆர் சம்பிரதாயம் இஸ் அ ட்ரீ விச் வில் கீப் ஆன் கோயிங் அப்வர்ட் சோ மச் தட் வி வில் நாட் ஃபைண்ட் தி எண்ட் டு கம் டவுன். சோ வி ஜஸ்ட் கீப் ரைசிங் 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 டில் வி ரைஸ் டு எட்டர்னல் ஹாப்பினஸ். சோ the gist is let us focus on principles of sampradayam, improvise our knowledge in it, thus deliver our divine duty. Now understanding sampradayam and giving it to the next generation is our duty as parents today, and dear children, receive this from us. We parents are ready to give you everything that you want, but more than that, we are ready to give you everything that you need. And sampradayam is something that you need in order to get empowered. With this, Adiyan will finish Adiyan's speech. The next session is the Q&A session, I was told. So if anybody have any questions, Adiyan would be blessed to answer. Adiyan. The presentation was very useful and helpful to understand the broad plan. So overall the work plan execution was very interesting, and ages 1 to 10 and 11 to 20 broad plan. The only question or suggestion is how do we keep, in terms of frequency of contact or the platform itself, one is memorizing is very clear. கபந்தமோ இல்ல சோத்திர பாடமோ அதெல்லாம் மெமரைஸ் பண்றது இஸ் இஸ் வெரி கிளியர் கைண்ட் ஆஃப் திங் விச் கேன் பி டன் ஈவன் பை ஐ திங்க் பேரண்ட்ஸ் கைட். அன்மியூட்டட். திஸ் இஸ் மோர் தி ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். அது எப்படி, ஹவ், வாட் இஸ் தி கைண்ட் ஆஃப், is there a plan on, what kind of platform or what would be the touch points in terms of facilitators for, lead பண்றது, and is there a plan on how who would be facilitating that? That would be quite useful to understand. This is something that Adiyan was going to just say. By God's grace, Acharya Anugrahathula, we are planning to make a concrete plan from this framework. So hopefully we should be able to provide something in some time. So we are planning to make a concrete plan about how to deliver short stories, or how to deliver Puranic stories, or give activities to students and something like that. So definitely, we are still in the planning stage, and once it is done, it would be notified. What you can do is, this bridge is available now, wherein you can contact the organizer and leave your telephone number or name so that we can get back to you. It's something like registering yourself for the upcoming program. So if you can give your contact to the organizer here, or whosoever has been allotted by the organizer to do this job. So then we would get in touch with you once we get ready with the plan. எஸ்பெஷலி ராமாயணம் மகாபாரதம் இல்ல ராமாயணம் பாகவதம் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணா மேபி இட் வுட் பீ மோர் எஃபெக்டிவ் அப்படின்னு ஆடியன்ஸ் தோணும். கண்டிப்பா கண்டிப்பா. தெரியாது அந்த பதங்களுக்கு அந்த இதை கொஞ்சம் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த ஸ்டோரி டெலிவர் பண்ணா மேபி இட் வில் பி ஆல்சோ குவைட் இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. கிரேட் சஜஷன் சுவாமி. டெஃபினெட்லி ஸ்டோரிஸ் ஃப்ரம் த ராமாயண பாகவதம் மகாபாரத அண்ட் ஆல் கேன் பி இன்க்ளூடட் ஈவன் த ஸ்மாலர் ஏஜ் குரூப்.
So anything that they would understand and comprehend can certainly be included. Great suggestion, Swami. Thank you, Swami. Adi. அப்படிங்கிறதுக்கு வந்து the answer that they have to be told is what will they get by memorizing each of these ஸ்தோத்ரம்ஸ் லைக் திஸ் ஹாஸ் டு பி சப்ஜெக்டிவ். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்தோத்திரம் அவள் கத்துக்கிறா அப்படின்னா அதனால உனக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஹைகிர ஸ்தோத்திரம் நீ மெமரைஸ் பண்ணு, அப்ப நீ போய் எக்ஸாம் ஹால்ல எழுதுறதுக்கு முன்னாடி உன்னால அதை சொல்ல முடிஞ்சதுன்னா 5 நிமிஷம் தான் ஆகும் கடகடன்னு சொன்னா. அதுக்கு முன்னாடி நீ சொன்னா உனக்கு ரொம்ப நல்லா எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு அந்த சமயத்துல குழந்தைகளுக்கு நம்ம அந்த ஃப்ரூட்டை சொல்லி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கல்கேட் பண்ணி பை ஹார்ட் பண்ண வைக்கணும். போக போக அந்த விஷயம் அப்படிங்கறதுனுடைய வைலட்சணமே அவளை மாத்திடும். சோ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வி கேன் ஜஸ்ட் டெல் தெம் த மெட்டீரியலிஸ்டிக் ஃப்ரூட் தட் தே வில் கெட் பை சாண்டிங் த ஸ்தோத்ரம் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் தே கேன் டூ இட் வென் எவர் தே வாண்ட் ஓன்லி இஃப் தே நோ இட் பை ஹார்ட். சோ தட் குட் ப்ராபப்ளி பி டோல்ட் டு தெம். அடி அடி விஷயத்துல சில பேரு நம்மள பத்தி யோசிக்கலாம், நம்ம ரொம்ப சம்பிரதாய பத்தி ரொம்ப ஃபெனடிக்கா இருக்கோம், ரொம்ப அப்டஸ்டா இருக்கிறோம் அப்படின்னு அவ யோசிப்பா. இத மீறி வந்து குரூப்படையும் இருக்கு, அவளோட எப்படி கோஎக்ஸிஸ்ட் பண்ணலாம், அதே சமயத்துல கோஎக்ஸிஸ்ட் பண்ணும் போச்சு நம்ம சம்பிரதாயத்தை எப்படி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலாம். பியூட்டிஃபுல் க்வெஸ்சன். ஹவு ஓல்ட் ஆர் யூ டியர்? வாவ், பியூட்டிஃபுல் க்வெஸ்சன், ரொம்ப அழகா கேட்ட. இது இது வந்து ரொம்ப திஸ் இஸ் அ டஃப் சேலஞ்ச் ஃபார் ஈவன் எல்டர்ஸ் டுடே மை டியர் சைல்ட். பட் ஆஸ் சம்திங் வாஸ் டோல்ட் இன் தி பிரசன்டேஷன், இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ நீட் டு ஹோல்ட் ஆன் டு யுவர் கன்விக்ஷன் இன் த மைண்ட். சரியா? அதனால நம்ம சம்பிரதாயமே சொல்லி கொடுக்கறது எப்பவுமே எல்லாருக்கிட்டுமே மிருது பாஷணம் பண்ணணும், பிரியமா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரியமா பேசணும், ஹிதமா பேசணும், சத்தியத்தை பேசணும். ஆனா அதே சமயம் உனக்கு வந்து உன்னோட விஷயத்துக்கு பாதிக்கிற மாதிரி அவ இருந்தானா அவ கிட்டேன்னு நீ தள்ளி வந்துடு. ஓகே, இஃப் யூ ஃபீல் தட் தே வில் சேஞ்ச் யுவர் தாட்ஸ் டுவர்ட்ஸ் சம்பிரதாயம் ஆர் தே ஆர் ஷேக்கிங் யுவர் கன்விக்ஷன், தென் இட் மீன்ஸ் தட் தே ஆர் நாட் friends that you should be making. So stay away from them. But if they are people who are neutral, then certainly, as you said, you can coexist with them because they will respect your views as you respect theirs. So பேசறச்சே நீ உன்னோட விஷயத்தை சொல்றச்சே அவ அமைதியா கேட்டுன்னான்னு வச்சுக்கோ, பரவாயில்ல, அவ சொல்றதையும் நீ கேட்டுக்கோ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீ பேசுறதுல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம். சரியா? அண்ட் உன்னோட மனசுல நீ திடமா இருந்துக்கோ, தட் வாட் எவர் இட் இஸ் ஐ நோ வாட் ஐ எம் ஃபாலோயிங் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ யூ வில் நாட் பி இன்ஃபுளுன்ஸ்ட் பை வாட் தே ஆர் சேயிங். ஸோ இஃப் தே ஆர் பீப்புள் ஹூ டோன்ட் ரிட்டாலியேட் டு வாட் யூ சே, ஹூ டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் யூ, தென் தே ஆர் வர்த் கோ எக்ஸிஸ்டிங் வித். பட் இஃப் தே ஆர் டூயிங் எனி சச் திங் தென் லைக் ரிட்டாலியேட்டிங் ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் யூ, தென் ப்ராபப்ளி யூ ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் சச் பீப்புள். Did I answer your question? Thank you. It's very difficult to convincingly answer questions of youngsters. Swami, share your question. Jai Jai Shri Sudarshana. Salma. அதனால
புரிய வைக்கிறதுக்கா இது சொல்லு. இதுதான் எங்களோட ட்ரெடிஷன் அப்படின்னு ஒரே வார்த்தையில நீ சொல்லி விடலாம் கண்ணா. எது கிட்டுக்கறா அப்படின்னு கேட்டேனாக்கா அது வந்து இட் ஜஸ்ட் ஷோஸ் ஆர் வி லைக் டு ஷோ தட் வி ஆர் ரிலேட்டட் டு காட். ஸோ தட் கிவ்ஸ் இஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் ஸோ வி ஆர் பேரிங் திஸ் மார்க் அப்படின்னு உனக்கு சொல்றதுக்கு தைரியம் வந்ததுனாக்கா நீ சொல்லலாம். அண்ட் அவளை கன்வின்ஸ் பண்றதுக்கு வாட் யூ கேன் சேஸ் சி நவ் மெனி பீப்புள் மேபி wearing like not in school, in school of course you have a uniform, but your friends may be wearing t-shirts which bear slogans or which bear pictures of heroes whom they like, right? Po vandu otharku unoda friend ku Spider-Man pidikum nu vechukoye and the Spider-Man t-shirt ava potindu vara yen potindu vara avalku Spider-Man pidikum appdi ava kaamichika virumbara correct ah adhe maadhiri nee seechu nattin pora to show that you like Perumal and you are associated with him and you are happy to show that you are associated with him. So you like Perumal, right? Don't you? Yes. Definitely. Yeah. So you can proudly show Perumal is your friend and that he's your friend, he's your hero. You can keep showing to people. So adha. So simple la ore line la nee answer pannona engaloda tradition na potukuren solalam. But onoda friend ku adu puriyala na nee indha maadhiri solalam. Unakku pidicha vaaloda chinnangal la nee potukuren. Chinnam na puriyum illaya mark. So andha maadhiri nee potukuravan na potukuren. Okay. Like that. Yeah, there's a contact number appearing on the chat screen. If anybody wants to register for these further activities, kindly contact that number. Hello. 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 Yes. And then you speak. சொன்னது இங்க ரொம்ப அப்ளை ஆகும். முதல் ரொம்ப ரீசன்ட் டைம்ஸ்ல இப்போ நாங்க ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிருக்கா, அவ கூட இருக்கவாளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாம நிறைய பிரச்சனைகள் வருதையும் பாக்குறோம். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நிறைய பேர் இருக்கா இப்போ அவளுக்கு எதை மாதிரி தீர்வு எதுதான் அவளுக்கு சொல்யூஷன்றதுதான் இப்ப ரொம்ப கொஸ்டினா இருக்கு. அவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றதே ரொம்ப நல்லா இருக்கு, அதெல்லாம் பாக்கச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஆனா அவ ஃபேஸ் பண்ற கஷ்டங்கள் அதை விட ஜாஸ்தியா இருக்கு. என்னன்னா இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன் தி பாஸ்ட் தட் வி கேன் சி சம்திங் லைக் திஸ் இஸ் மீராபாய். மீராபாய்க்கும் இதே தான் ஏற்பட்டது. அவளுக்கு இருந்த பக்திக்கு அவளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் இல்லை அவ ஆத்மனுஷாளுக்கு. ஸோ ஷீ பட் அவ என்ன பண்ணினா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் அந்த சரித்திரத்துல நோக்கி பார்த்தோம்னா தெரியும். She did not try to give up on her familial relationships at any point of time till they themselves drove her out for some reason. அந்த மாதிரி ஆச்சு. இப்ப நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா அவாவாளுக்குரிய வர்ணாசிரம தர்மங்கள் முக்கியம், அதுதான் ரூட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்திரீயா இருந்தா அப்படின்னு சொல்றேன், இப்போ ஒரு தர்மபத்னி இருக்கா ஒரு ஆத்துல இருக்கா அப்படின்னா அவளுக்கு எப்படிப்பட்ட ஆத்துக்காரர் அமைஞ்சிருக்கார் அப்படிங்கறத பொறுத்து கண்டிப்பா அவளுடைய ஆச்சரணம் இருக்கணும். அதாவது இப்போ ஆத்துக்காருக்கு சம்பிரதாய விஷயத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, இவளுக்கு இருக்கு அப்படின்னா சம்பிரதாயத்தை அவ எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அவருக்கு ஹிண்ட்ரன்ஸ் இல்லாத மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவரை விட்டுட்டு வெளியில போய் சம்பிரதாயத்துல ஃபாலோ பண்றதுல பாயிண்ட் இல்ல, அப்புறம் சம்பிரதாய ஃபாலோயிங்கே கிடையாது. ஏன்னா சம்பிரதாயங்கிறது தர்மத்தை உபதேசம் பண்றது, ஸ்திரீக்குரிய தர்மத்தை அவ முதல்ல அனுஷ்டிச்சாதான்
அதுக்கு மேல அடுத்த காரியத்தை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்றோம், இப்ப அடியன் இந்த பிரசன்டேஷன் கொடுத்தேன், உபன்யாசம் பண்றது, எதுவா இருந்தாலும் எந்த கைங்கரியமா இருந்தாலும் ஆத்துல இருக்கிற காரியத்தை போட்டுட்டு வந்து பண்றதுங்கிறது சர்வோச்சிதம் கிடையவே கிடையாது. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஹாவ் டு அபைட் பை த டியூட்டி ஆஃப் அ வைஃப், ஆஃப் அ மதர், ஆஃப் அ டாட்டர் இன் லா, ஆஃப் அ ஹோம் மேக்கர், அண்ட் தென் கெட் இன் டு திஸ். அப்பதான் எம்பெருமான் திருவுள்ள உகக்கும். பட் எனக்கு தேவகியருடைய க்வெஸ்சன் புரியறது, தட் இஃப் அவெல்லாம் சுத்தமா இந்த சத்விஷயத்துல ஈடுபாடே இல்லாம இருக்காளே அப்படிங்கிறது ரொம்ப சேடான சிச்சுவேஷன். இன் தட் சிச்சுவேஷன் தி ஒன்லி ஹோப் இஸ் எம்பெருமான் ஹிம்செல்ஃப். அவர்கிட்டக்க போய் நம்ம முறையிட்டு எம்பெருமானே இப்படி ஒரு இடத்துல வந்து அடியனை வச்சிருக்கியே, இதுக்கு இப்ப தீர்வும் தேவரீர் தான் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணுமே தவிர, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வெளியில வந்து சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா சம்பிரதாய ஃபாலோயிங்கும் ஆகாது, அது தர்மத்தை மீறின ஒரு காரியம் ஆயிடும். அதனால கொஞ்சம் பொறுத்துக்கணும். எம்பெருமான் கண்டிப்பா வழி காட்டுவான். நிறைய பேருக்கு இந்த கஷ்டம் வருது, அது சில சமயத்துல தாற்காலிகமா டெம்பரரியா வரும், சில சமயத்துல பர்மனண்டா இருக்கா மாதிரி தெரியும். ஆனா டெஃபினட்டா எல்லாருக்கும், அதான் மீராபாய்க்கு எப்படி சொல்யூஷன் கொடுத்தானோ, அது அந்த சம்பந்தம் அறுக்கக்கூடிய சம்பந்தமா இருந்ததுன்னா எம்பெருமானே அதுக்கு ஏற்பாடு பண்ணும். இவா முயற்சி பண்ணி அதுல இருந்து வெளியில வரக்கூடாது. அது சரியாக அடி ரொம்ப குழப்பங்கள் ஏதாவது இருந்திருந்தா கூட இதனால தீர்ந்துருப்போம். ரொம்ப உங்களுடைய தன்னோசி. எனக்கு அப்பா வந்து நிறைய ஐயங்கார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தேன்னு வந்துட்டேன். அவெல்லாம் வந்து பிகாஸ் இந்த பியாண்ட் தி ஏஜ் ஆஃப் 20 ஐ ஃபீல் பிகாஸ் வி ஹவ் டெவலப்ட் அ சென்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி அண்ட் வேர் ஈவன் த திங்க் ஃபார் அவர் செல்ஃப் அண்ட் மேக் அவர் ஓன் டிசிஷன்ஸ். வென் வி ஆர், இது கொஞ்சம் ஒரு ஜெனரிக் க்வெஸ்சன், நம்ம சம்பிரதாயத்தை பத்தி ஸ்பெசிஃபிக்கா இல்ல, பட் ரிலிஜியன் இன் ஜெனரல் நம்ம வந்து இப்போ வி ஆர் கன்சியூமிங் லாட் ஆஃப் நியூஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், வெளியூர்ல இருந்து இந்த வெளிநாட்டுல இந்தியால என்ன நடக்குறது இப்போ, ஐம் ட்ரைங் நாட் டு கோ இன் டு த பாலிடிக்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட், பட் இந்தியால நடக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பாக்கச்சு கொஞ்சம் வருத்தப்பட மாதிரிதான் இருக்கு. ரீசன்ட்லி இந்த லயர்ஸ் எல்லாம் நடந்தது, அவர் we are very confused. Some of us are very confused about எந்த நியூஸ பிலீவ் பண்றது, எந்த சைட வந்து டேக் பண்றது, என்ன ஒப்பீனியன்ஸ் வச்சுக்கிறது. சோ இந்த மாதிரி இருக்கிறச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சில பேர் நிறைய சொல்லியிருக்கா that they don't necessarily agree with what Hindus are doing in India and mari la. So in the way நிறைய பேர் பிலீவ் பண்ணச்சு, அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றது, என்ன மாதிரி சொல்லுறது மேம்? ஓகே, நைஸ் க்வெஸ்சன். ஆக்சுவலி இதுக்கு வந்து சுவாமி தேசிகனே ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணிவிட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வி கெனாட் டேக் ஓனர்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த சொசைட்டி. ஸோ இதுக்கு வந்து இப்போ யூ டோன்ட் ஹாவ் டு டிஃபெண்ட் ஹிந்துவிசம் ஹியர். ஓகே, தட்ஸ் நாட் த ரோல் தட் வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு பிளே, நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த மாதிரி தர்மம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுண்டு வரும், such things will happen in Kali Yuga அப்படிங்கறதும் predict பண்ணப்பட்டிருக்கு. So what we can do, அதாவது looking at the global level, looking at the societal level is one thing, but here what we do, what we are trying to do is we are trying to work at, you can say, the cellular level. So we are trying to create a change right from the genetic make of it, so that we provide a better system, a better society and a better globe at large. சோ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க வி ஹாவ் டு இன்கல்கேட் ஆர் மைண்ட்ஸ் வித் த ரைட் கன்விக்ஷன். இப்ப வெதர் ஹிந்துஸ் ஆர் டூயிங் இட் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்க ஹிந்துயிசம்னா என்ன அப்படிங்கிற க்வெஸ்சன்லேருந்து அதை ஆரம்பிச்சு விடுறது. சோ
people who are claiming themselves to be Hindus today, to be Brahmins today, to be whatever caste they belong to, ava claim pandrathukku அதுக்கு வந்து எல்லாருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி அவா நடந்துக்கிறாளா, ஹிந்துவிசம்ல என்ன பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கோ அதன்படி அவா நடந்துக்கிறாளா அப்படின்னு கேட்டானா அதுவே க்வெஸ்சன் ஆகும். சோ அவளை ஹிந்துன்னு நம்ம கூப்பிடலாமா கூடாதா அப்படின்னு சாஸ்திரப்படி பார்த்தா அதுக்கு ஆன்சர் எஸ் அவருக்கெல்லாம் நோ அவருக்கெல்லாம் சில பேருக்கு இல்லையா. சோ யார யாரன்னு போய் நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி அனாவசியமா நடக்கிற விஷயங்கள்ல நம்ம வந்து கருத்து சொல்றத தவிர்க்கிறது பெஸ்ட் அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்லியிருக்கார். ஹி ஆல்சோ நெவர் வென்ட் இன் டு டிபேட்ஸ் விச் டிட் நாட் கம் ஹிஸ் வே. ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி இட் வுட் பி பெட்டர் டு நாட் ரியலி ரெஸ்பாண்ட் டு சச் பீப்புள் வெதர் தேர் டூயிங் ரைட் ஆர் ராங். தே மே பி ரைட், தே மே பி ராங், தட் தட்ஸ் நாட் சம்திங் தட் யூ ஹாவ் டு ஆன்சர் இஸ் வாட் அடியன் ஃபீல்ஸ். இந்த பிரிட்ஜில் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப தன்யாசி. எல்லாரும் பொறுமையா கேட்டதுக்கு அப்படின்னு ரொம்ப கிருத்தஜ்ஞத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆச்சாரிய அனுகிரகத்துல என்ன சொன்னதோ ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததோ ஆச்சாரிய அனுகிரகம், தப்பா இருந்ததுன்னா அப்படியே நான் அபராதக்ஷமா பண்ணிக்கிறேன் அப்படியே. கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த